بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியில அழைப்பு பணியின் அவசியம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறீர்கள். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இதனுடைய அடித்தளமாக அமைந்திருப்பது ஒவ்வொரு சகோதரர்களும் எதை சத்தியம் என்று நம்பி இருக்கிறார்களோ அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதில்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் பல தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த தூதர்கள் தான் அழைப்பு பணியுடைய பொறுப்பை சுமந்திருந்தார்கள். தூதர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே மற்றவர்கள் அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியாது. ஏனென்றால் தூதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நேரடியான தொடர்பு இருக்கிறது, அவனிடமிருந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தூதர்களிடம் ஏற்படுற தவறுகளை கூட இறைவன் சுட்டிக்காட்டி திருத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அப்போதெல்லாம் நபிமார்கள் தான் பிரச்சார பணியை செய்வார்கள். நபிமார்களுடைய உத்தரவு பிரகாரம் ஒரு சில விஷயங்களை அவர்கள் யாருக்கு கட்டளை இடுகிறார்களோ அந்த மக்கள் செய்வார்களே தவிர, பிரச்சாரத்தினுடைய முழு பொறுப்பும் நபிமார்களைத்தான் சேர்ந்ததாக இருந்தது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவான வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னா, காணத்து பனு இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்தவர்கள், தசூசுஹுமுல் அம்பியா, நபிமார்கள் தான் அவர்களுக்கு தலைமை ஏற்றிருந்தார்கள், நபிமார்கள் தான் அவர்களை வழி நடத்தி வந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியும், ஒரு நபி இறந்து விட்டாரேயானால், ஹலபஹு நபியும், வேற ஒரு நபி வந்து அந்த இடத்திற்கு வந்து விடுவார். அப்ப ஒரு நபி இருக்கும்போது அவர் பிரச்சாரம் செய்வாரு, அந்த நபி மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு நபி அல்லாஹ் நியமித்து அவர் மூலமாகத்தான் பிரச்சாரம் செய்வானே தவிர, அந்த நபியுடைய சீடர்கள் வழியாக, அந்த நபியிடம் பாடம் படித்த மாணவர்கள் வழியாக, தோழர்கள் வழியாக இந்த பிரச்சாரம் செய்கிற பொறுப்பை அல்லாஹ் வந்து ஒப்படைப்பது இல்லை. இதுதான் கடந்த காலங்களில ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் நம்முடைய இந்த உம்மத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு வேற நபி வரவே மாட்டார்கள். ஏ லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. லா ரசூல வலா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் கிடையாது, நபியும் கிடையாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்ட காரணத்தினால, அப்படியே அல்லாஹ் வந்து அவங்களை கடைசி நபியாக ஆக்கிவிட்ட காரணத்தினால், அவங்க செஞ்ச அந்த வேலையை இன்னொரு நபி செய்ய மாட்டார். நபியை வரமாட்டார, வந்தாதான் செய்ய முடியும். அப்ப நபிமார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால், அவங்க செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச வேலையை மற்றவங்க தான் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது அழைப்பு பணி என்பது நம்ம எல்லார் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சுமை, பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹும் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, குன்தும் ஹைர உம்மத்தின், எவ்வளவோ சமுதாயங்களை வந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திலையும் அவங்களுக்கு நம்மளை விட நன்மைகளை அதிகமடைந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் அவங்களுக்கு வாழ்நாளை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்திருந்தான். நமக்கெல்லாம் ஒரு 65-100 எல்லாம் முடிந்து விடுகிறது. முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் அதிகமான வாழ்நாளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப அதன் மூலமாக அவங்க நிறைய அமல்களை செய்து நன்மைகளை செய்து அவங்க வந்து நிறைய மறுமைக்காக தயாரித்துக் கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவங்களை வந்து சிறந்த சமுதாயம் என்று சொல்லாம, ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி, ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி, ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி என்றெல்லாம் அனுப்பப்பட்டார்களே,
அவ்வளவு நபிமார்கள் வந்திருந்தும் கூட அவங்களை சிறந்த சமுதாயம் என்று சொல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்ன்றத நம்மளை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தினராகிய நம்மை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், உஹ்ருஜத்தில் இன்னாஸ், நீங்க மனித குலத்திற்காக தோற்று வைக்கப்பட்ட சமுதாயம். அவங்களெல்லாம் வந்து மனித குலத்துக்கெல்லாம் போய் சொல்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சமுதாயம் அல்ல. அப்ப மனித குலத்திற்காக தோற்று வைக்கப்பட்ட சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப எதனால சிறந்து விளங்குறீங்க என்று சொல்லும் பொழுது, தாமுருன பில் மாரூஃப், நன்மையான காரியங்களை வந்து மக்களுக்கு சொல்கிறீர்கள், ஒ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். அப்ப நல்ல விஷயங்களை நீங்க மக்களுக்கு சொல்லுகிற காரணத்தினாலையும் தீய காரியங்களை விட்டு நீங்க தடுக்கிற காரணத்தினாலையும் நீங்கள் சிறந்த சமுதாயம். இதுல இருந்து என்ன விளங்குறது, இதுக்கு முந்தின சமுதாயத்துக்கு இந்த ஒரு தகுதி அல்லாஹ் கொடுக்கவில்லை, நபிமார்களுக்கு கொடுத்திருந்தான். ஒட்டுமொத்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய கௌரவத்தையும் அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான், நபிமார்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பையும் அந்த அந்தஸ்தையும் கொடுத்து நீங்க சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயம். அப்ப இந்த உம்மத்து வந்து மற்ற உம்மத்திலிருந்து சிறந்து விளங்குவதே எதை வச்சுதான், இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான். சிறந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்ற காரணமே என்ன, உங்களுக்கு வேலை அதிகம், உங்களுக்கு சுமை அதிகம், நம்ம அளவுக்கு தொழுதோமா, நம்ம அளவுக்கு நோன்பு நோத்தோமா, நம்ம அளவுக்கு தஸ்பீக திக்ர்கள் செய்தோமா, நம்ம அளவுக்கு கொடுக்கல் வாங்கல நேர்மையா இருந்தோமா, நம்ம அளவுக்கு மனிதர்களுக்கு செய்யற கடமையை செஞ்சோமா என்று நீங்கள் ஒதுங்கிவிட முடியாது. உங்களை மாதிரி எல்லாருக்கும் சொல்லி எல்லா மனிதர்களையும் இது போல நீங்கள் ஏற்ற கொள்கையை மற்றவர்கள் ஏற்க வேண்டும், நீ உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் மற்றவர்களும் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும், நீங்கள் விட்டு ஒழித்த தீமைகள் விட்டு மற்றவங்களும் விலகி கொள்ள வேண்டும், இதுல எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினாதான் நீங்க வந்து இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும், இந்த சமுதாயத்தில் சேர்ந்து சிறந்த உம்மத்தாக மாற முடியும். அப்ப நம்ம சிறந்த சமுதாயம் என்கிற ஒரு அந்தஸ்தை அடைந்து உம்மத்தை முகமதியாவுக்கு என்று ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறான்ல, அதை நம்ம மறுமையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த தன்மை நம்மிடத்தில் என்ன இருக்கணும், இருந்தாக வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலையை யாரெல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை விளங்கி வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கொள்கையை சரியான முறையில் புரிந்திருக்கிறார்களோ அவ்வளவு பேர் மீது இது சுமத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த நன்மை அழைப்பு பணி, அதான் அழைப்பு பணி. அழைப்பு பணி என்ன, சோறு இங்க அழைக்கிறதா, அழைப்பு பணி என்று சொன்னாலேயே சத்தியத்தின் பக்கம் மக்கள் அழைக்கிறது தான், சரியான கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கிறது. இந்த பணியுடைய அவசியத்தை இந்த வசனத்தில இருந்தும் நம்ம என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கிறோம். இப்ப நம்ம சில பேர் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னா, அழைப்பு பணி அவசியம் என்றால் அழைப்பு பணியை செய்வதற்கு நமக்கு பயங்கரமான அறிவு வேணும், அழைப்பு பண்ணினா சின்ன வேலையாது, பெரிய சுமை, அதையெல்லாம் நம்ம போய் செய்வதாக இருந்தால் மார்க்கத்தில் உள்ள அனைத்தையும் கரைத்து குடித்திருக்க வேண்டும், ஏ டு செட் நமக்கு என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும், அந்த மாதிரி தகுதி இருந்தவங்களுக்கு தான் அந்த அழைப்பு பணி அவசியம் என்று நம்ம விளங்காம என்ன செய்யறோம், நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் அது வந்து அது பேச்சாளர்களுடைய வேலை, அது வந்து தாயிகளுடைய வேலை, அது வந்து ஆலிம்களுடைய வேலை, பிரச்சாரகர்களுடைய வேலை, நமக்கு அந்த வேலை கிடையாது என்று நம்ம எல்லாருமே அதிகமான மக்கள் என்ன செய்யறோம்னா இந்த மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமா வந்து நாலேஜ் உள்ளவங்க தான் என்ன செய்யணும், மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா, முதல்ல வந்து அனைத்தையும் தெரிஞ்ச உலகத்தில் எவனுமே கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ஆலிமை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அன்றாடம் எவ்வளவு பெரிய மார்க் அறிஞராக இருந்தாலும் தினசரி ஏதாவது நாலு செய்தி அறிந்து கொண்டே தான் இருக்கிறார். அறிவுக்கு என்ன செய்யல, இன்னும் ஒரு முடிவுரை எழுதப்படவே கிடையாது. அப்ப எல்லாம் தெரிஞ்சவன் தான் மார்க்கத்தை சொல்லணும் என்று கேட்டால் ஒருவர் கூட மார்க்கத்தை சொல்ல முடியாது. ஏன், அனைத்தையும் தெரிஞ்சவங்க ஒருவர் கூட கிடையாது. அப்ப அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் 7 வருஷம் படித்து விட்டு வந்தார்கள் வச்சுக்கிறோம், அனைத்தும் தெரிஞ்சவங்களா, இல்ல பல வருடங்களாக தாவா களத்தில் நிக்கிறார்னு வச்சுக்கிறோம், அதுக்காக அனைத்தும் தெரிஞ்சவர் ஆயிடுவாரா, அதுல களத்தில் நிக்காதவங்களோட கொஞ்சம் கூட தெரிஞ்சவராக இருக்க முடியுமே தவிர அனைத்தும் அறிந்தவராக இருக்க முடியும். அப்ப அவருக்கும் அறியாத விஷயங்கள் இருக்கிறது, பொதுமக்களுக்கும் அறியாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது.
அப்படின்னா வந்து அறியாத விஷயங்கள் இல்லைன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே அறியாத விஷயங்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை அலட்சியப்படுத்துற மாதிரி இதையும் அலட்சியப்படுத்துறீங்க. அறிந்தவர் மார்க்க அறிஞர் என்ற பெயர் எடுத்தவர் கூட அவர் அறியாத விஷயங்களை விட்டு விட்டு அறிந்த விஷயங்களை சொல்லுவாரு. கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பொதுமக்களாகிய நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு எது அறிந்திருக்கிறீர்கள் அதை போய் சொல்ல வேண்டியதானே. அறியாத நீங்க சொல்ல வேணாம், அறிந்த விஷயங்கள் உங்களிடத்துல இருக்கிறதா இல்லையா, அது ஒண்ணுமே தெரியாம ஜீரோவா இருக்கிறோமா, அப்படி உலகத்தில் எவருமே இருக்க மாட்டான். அப்ப ஓரளவுக்கு ஏதோ ஒன்னோ ரெண்டோ பத்தோ நூறோ ஐம்பது தெரிந்தவர்கள் தான் இருப்பார்கள். அவரவருக்கு என்ன அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்ற கடமை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய இறுதி பேருரையில ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மக்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு ரத்ன சுருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தி விட்டு மக்களை நோக்கி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க, அலாஹல் பல்லகுத்து, நான் வந்து சரியான முறையில் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட உடனே சஹாபாக்கள்லாம் நினைஞ்சாங்க, ஆமா எடுத்து சொல்லிட்டீங்க சொல்றாங்க. திருப்பி ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலாஹல் பல்லகுத்து, நான் அனைத்தையும் சரியான முறையில் எடுத்து சொல்லிவிட்டேனா கேட்கிறாங்க. மூணாவது தடவை இப்படி கேட்கிறாங்க. கேட்ட உடனே எல்லா மக்களுமே ஆமா நீங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டீங்க, என்ன வகையில எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மறைச்சது கிடையாது. அவங்களை கண்டிக்கிற வசனங்கள் வந்தா கூட அப்படியே நினைஞ்சிருவாங்க, மக்கள்கிட்ட சொல்லி விடுவார்கள். சொன்ன உடனே அல்லாஹு மஷ்ஹத், இறைவா இதுக்கு நீ சாட்சியா இருந்துகொள், நீ எந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தாயோ அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேன், நீ சாட்சியா இருந்துகொள் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இதை சொல்லிவிடுங்கள், எடுத்து சொல்லிவிடுங்கள். அப்ப வந்திருக்கக்கூடியவங்க வராத மக்களுக்கு என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்க. அதை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு தத்துவத்தையும் சொல்கிறார்கள். என்ன தத்துவம், ருப்பமு பல்லகின் சாமியின், இப்ப என்னிடத்தில் நீங்கள் நேரடியாக கேட்கிறீர்களே, உங்களை விட நீங்க யாருக்கு போய் சொல்லுவீங்களோ அவங்க வந்து உங்களை விட நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக எத்தனை பேர் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்கிறார்கள்னா சஹாபாக்கள்ல பல பேர் விளங்கினதை விட அந்த சஹாபாக்கள் போய் யாருக்கு சொல்லுவார்களோ அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க உங்க வேலை என்னது, எடுத்து சொல்ற வேலை தான். அப்ப நமக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் அந்த அளவுக்கு எடுத்து சொல்லலாம்னு விளங்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க புரிந்திருப்பதை விட உங்களுக்கு பிந்தி வந்தவங்க நல்லா புரிவாங்க என்று சொல்லிட்டு அதனால நீங்க போய் சொல்லாதீங்கன்னு சொல்லல, உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லுங்க, அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க, டெவலப் பண்றவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து காலம் தான் புரிய வைக்கும், சில விஷயங்கள் வந்து சொல்லலையே புரிந்துவிடும், சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொன்னா புரியாது, பத்து வருஷம் கழிச்சு சொன்னா புரியும். அந்த சூழ்நிலைகள் என்னவாயிருக்கு, புரிந்து கொள்ளக்கூடிய காரணிகள் எல்லாம் உலகத்தில் ஏற்பட்டு இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்பமும் வல்லகின் அவ்வாமின் சாமியின், அதாவது உங்களால் எத்தி வைக்கப்படக்கூடியவர்கள் நேரடியாக கேட்டவரை விட நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப என்ன விளங்குது, எடுத்து சொல்றதுக்கு பெரிய குவாலிபிகேஷன் எல்லாம் கிடையாது, அழைப்பு பணியை செய்வதற்கு பெரிய கல்வி தகுதி, பெரிய ரொம்ப பெரிய ஜீனியஸா இருக்க வேண்டும், ரொம்ப பெரிய அறிவுல முதிர்ச்சி அடைந்தவராக இருக்க வேண்டும், அனைத்து கலைகளையும் அவர் கரை கண்டவராக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு விளங்காத அளவுக்கு நிறைய எழுத படிக்க தெரியாத சமுதாயம், உங்களுக்கு விளங்கலன்னா நான் சொன்னதை போய் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அவங்களுடைய அறிவுக்கு தகுந்தவாறு அவங்க அதிகமா புரிஞ்சுக்கிறாங்க என்று சொல்வதில் இருந்து என்ன விளங்குது, அனைவரும் இதை செய்யணும்னு விளங்குறது. இதுக்குன்னு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு பெரிய புரிந்து கொள்வதில் பெரிய விற்பனராக இருந்தாகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நாம சொல்லக்கூடிய சொற்பொழிவை நாம வந்து ஒரு மேலோட்டமா ஒன்றை சொல்லுவோம், அதை பத்தா டெவலப் பண்ணி புரியக்கூடிய அளவுக்கு எல்லாம் மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவங்க நாளை களத்தில் வந்து என்ன செய்வாங்க, பிரச்சாரம் செய்வார்கள். அதனால இந்த அழைப்பு பணிக்கு வந்து பெரிய தகுதிகள் வேண்டும் என்று நிறைய பேர் நினைத்திருக்கிற காரணத்தினாலையும் அந்த மாதிரியே மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அப்படி ஆக்கிட்டாங்க. நீங்க ஏதாவது போய் அசரத்தில் போய் கேட்டீங்கன்னா, நீ ஆலிமா நான் ஆலிமா,
நீ 7 வருஷம் படிச்சிருக்கிறியா, நான் 7 வருஷம் படிச்சிருக்கேன்ல, நீ எல்லாம் இதுக்கு மார்க்கத்தை சொல்ற, இப்படி கேட்கக்கூடிய இப்படி கேட்டு 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 மனதளவில் நம்மளை என்ன மாதிரி தயார்படுத்தி விட்டார்கள் கேட்டா, மார்க்கத்தை நம்ம வாயை தொடர்ந்து பேசக்கூடாது. மார்க்கத்தை சொல்ற அசருத்து வேலை, நம்ம வேலை சொல்ற தலையாடிட்டு போறது என்று ஆக்கிவிட்டார்கள். அப்ப இந்த பெரிய புரிந்து கொள்ளுகிற பெரிய ஒரு அறிவுத்திறன் இருந்தா இல்லை என்று உங்களுக்கு யாருக்கும் தயக்கம் வரக்கூடாது. அதே மாதிரி வந்து அதிகமான விஷயங்களை ஒருத்தர் அறிந்திருப்பாரு, ஒருத்தர் குறைவானது அறிந்திருப்பாரு. நம்ம குறைவா தெரிஞ்சவர் போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அதிகமா தெரிஞ்சவரை சொல்லிக்கிறோம் என்று நினைக்க கூடாது. அதற்கும் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொல்றாங்க, பல்லிகோ அன்னி வளவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு வசனம் கிடைத்தாலும் எடுத்து சொல்லிவிடுங்கள். அப்ப ஒண்ணுதான் ஒருத்தருக்கு தெரிஞ்சதே ஒன்னே ஒண்ணுதான், ரசூல் சல்லா செல்லம் சொன்னதாக உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னு, ஆயத்தன் ஒரு ஆயத்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை உங்களோட வச்சுக்கிறாம அடுத்தவங்களுக்கு சொல்லிருங்க. அப்ப ஒரு ஆயத்து கிடைத்தாலும் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது? பெரிய நிறைய ஞானம் பெற்ற பிறகுதான் மைக்கு பிடிக்கணுங்கிறது கிடையாது, நிறைய ஞானத்தை பெற்ற பிறகுதான் அடுத்தவருக்கு சொல்லணுங்கிறது கிடையாது. ஏன், நீங்க எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பொய் சொல்றவனுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஏமாத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியதானே செய்யும், அது அழைப்பு பண்ணி தானே. ஒருத்தங்க ஏமாத்துறத கண்டா ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள காரணங்களை எடுத்து சொல்லுங்க. தொழுகிற முறை ஒருத்தன் சரியா தொழுகலைன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சானே வச்சிருக்கீங்க, அதை போய் சொல்லுங்க. தர்காவுக்கு போறதுதான் இபாதத்து நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க தவறாத தவறு என்று புரிந்து வந்தீர்களோ அந்த அளவுக்கு நீங்க சொல்லுங்க. கூடுதல் விளக்கம் கேட்டா பெரிய அறிஞர் இருக்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றப்பான்னு சொல்லுங்க. அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு சொல்லுவேன்னு சொன்னா அப்ப இது வந்து பணிகள் நடக்காது. பணிகள் நடக்காம போறது காரணம் என்ன? இதுக்குண்டே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்கதான் சத்தியத்தை சொல்லுவாங்க என்கிற ஒரு மனநிலை இருக்கிற காரணத்தினாலதான் தாவாக்கள் வந்து அப்படியே ஒரு கட்டத்தில் நின்று போய் விடுகிறது. ஒரு 4 பேரை நம்பி இருந்து விடுவது, 10 பேரை நம்பி இருந்து விடுவது இருந்தால் அந்த 10 பேருக்கு அப்புறம் என்னவாயிரு, ஒட்டுமொத்த தாவாவும் நின்று ஒளிஞ்சு நாசமா போய்விடும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு வசனம் தெரிஞ்சாலும் சொல்லணும், பெரிய அளவுக்கு புரிந்து கொள்ற திறன்ல குறைவா இருப்பவர்களும் போய் சொல்ல வேண்டும். நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவன் உங்களோட பெரிய அறிவாளியா இருந்துட்டு போறான், அதை பத்தி கவலை கிடையாது. இந்த விஷயத்தை தெரியாம இருக்கிறான்ல, இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, தெரியாம இருக்கிறான் சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு போயிடும், இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கி கொள்ளுவாங்க என்றும் சொல்கிறார்கள். அதிகமா அறிந்து கொண்டால் தான் போய் சொல்ல வேண்டும் நினைக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அப்படி கிடையாது. அதிகமா அறியாட்டாலும் கொஞ்சமா தெரிஞ்சாலும் என்ன செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க, மர்ரா மின்கும் முன்கரன், உங்கள யாராவது ஒருத்தர் வந்து தீமையான காரியம் நடக்கிறத கண்டால், ஆலிம் கண்டால் சொல்லல, பெரிய அறிவாளி கண்டால் என்று சொல்லவில்லை, சமூக தலைவர்கள் ஜமாத்துடைய நிர்வாகிகள் கண்டால் என்று சொல்லவில்லை, எவன் கண்டாலும், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் தீமையான காரியத்தை யார் கண்டாலும், அதை கையால் தீமைன்னு உங்களுக்கு தெரியுது, அதை செய்யலாம், கண்ணால பாக்குறீங்க, உங்களுக்கு சக்தி இருக்குமே ஆனால் கை கொண்டு என்ன செய்யுங்க, கையால் அதை தடுங்க. பலம் இருந்தால் கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்ட ஏழும்னு சொன்னா அவனை இழுத்துக்கிட்டு கூட வாங்க, தப்பு இல்லை, உங்களுக்கு ஏழும் என்று இருந்தால். இப்ப அது வந்து இன்னைக்கு ஏழாத நிலையில் தான் இருக்கணும், உலகம் முழுவதும் பார்த்தீர்களே ஆனால் பலத்தை பிரயோகித்து தடுக்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. ஒரு அரசாங்கத்துக்கு அது முடியும், தனி நபர்களுக்கு சுதந்திரம் என்கிற அடிப்படையில ஒருத்தன் தப்பு செஞ்சானா நீ ஆண்ட போய் தடுக்கிறேன்னு கேட்பார்கள். இது முடியாத நிலையில் இருக்கிறோமா? இருந்தால் அதுக்கு இயலவில்லை என்று சொன்னால் நான் உன்னால தடு, நான் உனால தடுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையும் தடை கிடையாது. சீனா போன்ற சில இரும்பு திரை போட்ட அந்த கம்யூனிஸ்ட கேடுகட்ட சிந்தனை உள்ள நாடுகளில் வேண்டுமானால் அது வந்து மக்களுக்கு வாய்ப்புட்டு போட்டு வச்சிருப்பார்கள் பேசக்கூடாது என்று. அந்த மாதிரியான ஒரு நாடுகளில் வேண்டால் சொல்ல முடியாமல் போகலாம். அது மாதிரி சில முஸ்லீம் நாடுகளில் கூட ரொம்ப கட்டுப்பாடுங்கிற பேர்ல அவங்க செய்யற தவறுகளை யாரும் விமர்சிக்க கூடாது என்கிற நிலைமை இருக்கலாம். ஆனால் அதிகமான உலகத்தின் அதிகமான பகுதிகளில் வந்து தீமை நடக்கிறத கண்டால் நாவாளை தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு, அனுமதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. தப்ப வந்து மேடை போட்டு என்ன செய்யலாம், நம்ம பேசலாம் பகிரங்கமாவே, இந்த மாதிரி தப்பு இன்னார் செய்கிறார்னு என்ன செய்ய முடியும், நமக்கு பேச முடியும், நேருக்கு நேரம் போய் சொல்ல முடியும், அறிவுரை சொல்ல முடியும். அதுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிற நாடுதான் உலகத்துல நிறைய இருக்கிறது.
அப்ப அந்த நாவுனால தடுக்க கூடியதை செய்யுங்கிறாங்களே, இதுல என்ன விளங்குது? இந்த அழைப்பு பணி என்பது அனைவருக்கும் உரியது என்று விளங்குகிறதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவரும் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தலைவர்கள் மாத்திரம் கண்காணிக்கக்கூடியவர்கள் அல்ல, மார்க்க அறிஞர்கள் மாத்திரம் கண்காணிக்கக்கூடியவர்கள் அல்ல, குள்ளுக்கும் உங்கள் அத்தனை பேருமே ராயின், கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். குள்ளுக்கும் மசூலும் அன் ரஐயத்திஹி, உங்கள ஒவ்வொருத்தருமே தன்னுடைய கண்காணிப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வட்டம் இருக்கத்தான் செய்யும். உங்கள் மனைவிக்கு நீங்க தப்ப காணும்போது நீங்கள் சொல்ற கடமை இருக்கா இல்லையா? உங்களுடைய பிள்ளைகள் தப்ப காணும்போது சொல்ற கடமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு கீழே உள்ள சின்ன வயசுக்காரர்கள் தப்பு செய்யும் போது சொல்லக்கூடிய கடமை இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கடமைகளே நமக்கு இருக்கத்தான் செய்கிறது, நாம சொல்வது கிடையாது. அப்ப உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பற்றி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படும். மசூலுன் அன்ற ஐயத்திகி, அவனுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி ஒவ்வொருவருமே விசாரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப வந்து ஒரு தலைவன் என்று சொன்னால் அவனுடைய வட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சாதாரண மக்களாக இருந்தால் அவங்களுடைய வட்டம் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் வட்டம் இல்லாத யாருமே கிடையாது. அவன் அவனுக்கு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளையாவது நீ செய்ய வேண்டும் என்று நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு பணியுடைய இதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அழைப்பு பணியில பொதுவாக அல்லாஹ் கூட என்ன செய்யறான்டா, அழைப்பு பணிக்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது நபிமார்களாக ஆம்பளையில்தான் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு கட்டத்திலையும் பெண்களை என்ன செய்யல, நபியாக அல்ல அனுப்பவே இல்லை. இல்லா ரிஜாலன் மூஹியிலையும், ஆண்களைத்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இதுவரைக்கும் நம்ம அனுப்பி இருக்கிறோம். பெண்கள்ல ஒருத்தனை நபிமார்களாக அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு பல காரணங்கள், பெண்களை அனுப்பலன்னா இது பெண்களால் வந்து என்ன செய்ய முடியாது, நபிங்கிறது ரொம்ப கடுமையான பணி, அதுக்கு வந்து தூக்கம், நம்ம ஒருத்தர் செஞ்சு வச்ச பாதையில அதே நடை போட்டு செல்வதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் குறைவானது. நம்மளே ஒரு புது மார்க்கத்தை உண்டாக்கி கொண்டு செல்லுதல் என்பது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மாணவங்களும் படிச்சிட ஒரு நபியை பிடிச்சி அது மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா அடிக்கிறது உதைக்கிறது வாங்கிக்கலாம். வேற மாதிரி ஏதாவது அந்த மாதிரியான ஒரு பாலியல் ரீதியான காரியங்களை செய்துட்டாங்கன்னா தலை நிமிர முடியாம ஆக்கிவிடுவார்கள். அது மாதிரி என்ன ஒரு பெண்களுக்கு தாங்க முடியாது. சத்தியத்தை எடுத்து சொல்றது நபிமார்கள் செஞ்ச வேலையை அதே நபிமார்களாக முழு பொறுப்பேற்றவங்களால் செய்ய முடியாது. இப்படி எல்லாம் கடந்த காலங்கள் எல்லாம் என்ன செய்யல, நபிமார்களை வந்து ஆண்களா தான் அனுப்பினா. ஆனா இந்த உம்மத்துக்கு பெண்களுக்கும் அந்த கடமையை கொடுத்துருக்கான். அல்ல ஆண்களுக்கு மாத்திரமே கொடுத்த அந்த பணியை பெண்களுக்கும் இங்க கொடுத்ததா அல்ல சொல்லி நம்பி காட்டுறான். உல் முமினாத்து, இறைவனை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், பாலுகும் அவுலியாவு பாலின், ஒருத்தரை மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள். முமினான ஆண்கள் பெண்களாக இருந்தால் ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன செய்யணும், நண்பர்களாக இருக்கணும். நண்பர்கள்னா அந்த கேடுகட்ட நண்பர்கள், இந்த கலாச்சாரம் இல்ல, நண்பர்களா இருக்கணும் என்பதற்கு பொருள் என்ன, அதையும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாமுருன பில் மஅரூஃபி வயன்ஹௌன அனில் முன்கரி, அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தீய காரியங்களை விட்டு தடுக்கணும். ஒரு அந்த சமுதாயத்தில் ஒரு ஆம்பளை தவறு செய்வானே ஆனால் அதை பார்க்கக்கூடிய ஒரு பெண் தடுக்கணும், ஒரு பெண் தவறு செய்வாளையானால் அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆண் என்ன செய்யணும், தடுக்கணும். ஒரு ஆண் ஒரு நன்மையான காரியத்தை விட்டு ஒதுங்கி இருப்பானே ஆனால் ஒரு பெண் அந்த நன்மையான காரியம் செய்யுமாறு அவனை வந்து என்ன செய்யணும், பிரச்சாரம் செய்து தூண்ட வேண்டும். ஒரு பெண் அந்த மாதிரி இருப்பாளே ஆனால் அவளையும் நன்மையான காரியத்தில் தூண்ட வேலை என்ன செய்யணும், ஆண் செய்ய வேண்டும். அப்ப ஆண்கள் பெண்கள்ங்கிற ஒரு சமூகத்தில் அந்த ரெண்டாக அவங்க பிரிந்து இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லதையா ஒண்ணு கெட்டதை தடுக்கணுங்கிற அந்த நபிமார்கள் செஞ்ச பணி இருக்க அது இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கும் தான் உண்டு. அவங்களுக்கு ஏன்ற அளவுக்கு பெண்களுக்கு வந்து எல்லாமே இயன்ற அளவுக்கு தானே, வணக்கங்கள்ல கூட சில வணக்கங்கள் வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக இயலவில்லை என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோம்புல சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொழுகையில சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தினையும் அவங்களுக்கு இயன்ற அளவுக்கு செய்யலாம். ஆம்பள அளவுக்கு கடமை இல்லாவிட்டா கூட அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கத்தான் செய்யணும். பொம்பளை எப்படி மார்க்கத்தை சொல்றது, பொம்பளை எப்படி சரியா சொல்ல முடியும் என்றெல்லாம் நினைக்காமல் பெண்களும் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இந்த மார்க்கம் செய்து சொல்லி தருகிறது. அப்ப நன்மையான காரியத்தை எடுத்து சொல்றது, தீமையான காரியத்தை தடுக்கிறது இந்த அழைப்பு பணி என்பது
எவ்வளவு அவசியமாக இந்த சமூகத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. எத்தனை விதங்கள்ல நமக்கு வந்து அந்த அதிலிருந்து ஒதுங்கிறாத அளவுக்கு பொம்பளைஞ்சொல்லி ஒதுங்க முடியாது, எனக்கு பெரிய அறிவு கூர்மையான அறிவு இல்லை என்று சொல்லி ஒதுங்க முடியாது, நிறைய தகவல்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லி ஒதுங்க முடியாது. அனைவரும் அதை செய்ய வேண்டும் என்கிற அளவுல பாரபட்சம் இல்லாமல் இந்த சமுதாயத்தின் மீது நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி வந்து அது அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணி வந்து சுமத்தப்பட்டிருக்கிறதற்கு இதெல்லாம் நம்ம ஆதாரங்களாக நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கொள்கிறோம். இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்குதல்ங்கிறது இது இதுல இருந்து அவசியத்தை வழங்கிக் கொள்கிறோமா? அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்பது அது நம்ம செய்யறோம் என்று சொன்னால் அதுல ஒரு சுயநலமும் இருக்கிறது. என்ன சுயநலம்? எந்த ஒரு மனுஷன் ஒரு தீமையை வந்து திரும்ப திரும்ப எதிர்த்து தடுத்து கொண்டிருக்கிறானோ, ஒரு நன்மையை திரும்ப திரும்ப ஏவி கொண்டிருக்கிறானோ, அதுல வந்து அவனுக்கு அசைக்க முடியாத ஒரு உறுதி ஏற்படும். அதுல இருந்து அவனை வந்து விளக்கவே முடியாது. அவன் ஒரு தடவை அவன் நம்பினா அவன் அளவுக்கு வச்சுக்கிட்டான்னு வைங்களேன், காலப்போக்கில் என்னவாயிரும் கேட்டா அந்த நம்பிக்கை வந்து 100% இருந்த நம்பிக்கை இவன் அளவுக்குள்ள வைத்துக் கொண்டிருந்தானே ஆனால் ஒரு கட்டத்தில் 90%, ஒரு கட்டத்தில் 80%, 70%, 60%, 50%, 40%, 30%, 20%, 10%, அப்படி குறைந்து கொண்டே வந்து கடைசியில் ஒண்ணுமில்லாம போய்விடும். அப்படித்தான் போனது. அதாவது அந்த சக்தி பிரச்சாரம் செய்வதை விட்ட காரணத்தினாலதான் ஏகத்துவத்தின்பால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் பிறந்தவர்கள் அதிலிருந்து 10% நம்பிக்கை இழந்தார்கள், அப்புறம் 20% இழந்தார்கள், அப்புறம் 30% இழந்தார்கள், அப்புறம் 40% இழந்தார்கள், அப்புறம் 0 வந்தார்கள். அப்புறம் எந்த சிறுக்கை எதிர்த்து இந்த மார்க்கம் வந்துச்சோ அந்த சிறுக்கையை இந்த மார்க்கத்தில் உண்டாக்கினார்கள், தர்காவை கட்டினார்கள், அது போய் வழிபட்டார்கள். இதெல்லாம் யாரு? நம்ம முஸ்லீம் தானே செஞ்சா? அதெல்லாம் வழிபடக்கூடாது என்கிற ஒரு கொள்கையில ஏற்று இஸ்லாத்துக்கு வந்தவன் அதை நோக்கி போனது காரணம் என்ன? சொல்றது நிப்பாட்டினதுனாலதான். இந்த தர்காவுடைய தீமைகளை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி கொண்டு வந்தீர்களே ஆனால் அது எப்படி பதிஞ்சிரும்? உரம்பு ஓடுற மாதிரி. ஒரு தடவை தண்ணி ஊத்தி ஆழமா குழி தோண்டி நட்டு வச்சிட்டீங்க, அதோட அது உறுதியா நிக்காது. உறுதியா நிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், ஸ்ட்ராங் படுத்தணும், அது மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி வேலைகள் எதுன்னு கேட்டா இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்பது உங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் என்னவாயிரும்? அப்படி ஸ்ட்ராங் அசைக்க முடியாத உறுதி கிடைத்து விடும். அப்ப நம்முடைய நன்மை ஏவி தீமையை தடுக்குதல் என்பது ஒரு வரதட்சணையை நீங்க திருப்பி திருப்பி பல தடவை சொல்லிட்டு வந்தீங்க, மனுஷனுக்கு வெக்கப்பட்டாது வாங்க மாட்டீங்கல்ல? ஒரு பயான் பண்ணும்போது ஆமா வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறாங்க, வாங்கக்கூடாது ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் இருந்தீங்கன்னு வைங்க, உங்க குடும்பத்தில் நெருக்கடி வந்து வாங்கிடுவீங்க. ஏன்? நீங்க கேட்டுக்கொண்டு நம்பினவர்களா இருந்தீங்களே தவிர அதை அடுத்தவங்களுக்கு சொல்றவங்களா நீங்க இருக்கவில்லை. அப்ப வரதட்சணை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லி அது ஒரு தப்புன்னு சொல்லி அண்ணன் சொல்லி தம்பிட்ட சொல்லி ஊர்ல சொல்லி உலகத்துல சொல்லி அவன்கிட்ட சொல்லி இவன்கிட்ட சொல்லி பாக்குறவன்டெல்லாம் சொல்லி இது ஒரு பெரிய தவறுன்னு காட்டிட்டீங்கன்னு சொன்னா அந்த பல பேரும் உங்களை கவனிக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை நீங்க ஆட்படுத்தி விட்ட காரணத்தினால் அதை உங்களை செய்ய முடியுமா? உங்க பாப்பா சொன்னாலும் உங்களுக்கு வரதட்சணை வாங்க முடியுமா? உங்க உமா சொன்னாலும் வாங்குவீங்களா? எந்த முகத்தை வச்சு உலகத்துக்கு அல்லாவுடைய பயம் இல்லாட்டா கூட இந்த ஒரு பயமாச்சும் பாவத்தோடு தடுக்குமா இல்லையா? அப்ப இந்த வரதட்சணைங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு வரதட்சணை சொல்கிறோம். அப்ப எந்த ஒரு அழைப்பு பணியை நீங்கள் விடாமல் செய்கிறீர்களோ அப்படி விடாமல் செய்கிற காலம் வரைக்கும் என்ன நடக்கும் என்று கேட்டால் உங்களுடைய ஈமான் வந்து வலுப்படும். அந்த விஷயத்தில் உங்களுடைய உறுதிப்பாடு வந்து அசைக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யும்? ஆழமாக வேரூன்றி விடும். இதுவே அவசியத்தை காட்டுதா இல்லையா? நம்ம ஏத்துக்கொண்ட கொள்கைய எதுவும் உறுதியா இருக்கு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம ஒரு கட்டடத்தை கட்டுறோம், கட்டடத்தை கட்டுறதா என்ன செய்யறோம்? ஏனதோ நட கட்டுறோம், நல்ல கம்பியா வாங்கணும்னு நினைக்கிறோம், சிமெண்ட் தரமா இருக்கும்னு நினைக்கிறோம், கலவை எத்தனை போடுறான் கரெக்டா போடுறான்னு என்ன செய்யறோம்? அதை பாக்குறோம். ஆழமா அஸ்திவாரம் ஒழுங்கா போடப்பட்டிருக்கான்னு பாக்குறோம். அஸ்திவாரம் போடப்பட்ட மண்ணு கரெக்டா இருக்கான்னு என்ன செய்யறோம்? பாக்குறோம். இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து உறுதியா இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா? ஒரு சட்டை வாங்குறான் தான் அன்னைக்கு வாங்கி நாளை கிழிஞ்சிடக்கூடாது, அது ஒரு நீண்ட காலத்துக்கு அது உழைக்க வேண்டும், சாயம் போயிடக்கூடாது, அது மாதிரிலாம் சுருங்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு விஷயமுமே உறுதிப்பாட்டோட இருக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம்? ஆசைப்படுறோம். எதை வாங்கினாலும் சரி அது வந்து நல்ல தரமாக நீடித்து உழைக்க வேண்டும், தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்ப நம்முடைய ஈமானை நம்முடைய நம்பிக்கையை தரமாக ஆக்குவது எது? நம்ம அந்த கொள்கையை தீமைகளுக்கு எதிராக நெருப்பா நீங்க இருக்கணும். நெருப்பா இருந்தீங்கன்னு சொன்னா அதை கேட்கிறான், வர்றான், துளையிறான், மறுக்கிறான், அதை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும்.
என்ன செய்ய, நீங்கள் சொல்ற இந்த பிரச்சாரத்தை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுடைய உள்ளத்தில் என்னவாயிருந்த ஆழமாக உறுதியாக பதிந்துவிடும் என்கிற ஒரு நன்மை இதனால் ஏற்படும் போது இந்த அழைப்பு பணியுடைய அவசியம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால், இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறத நீங்க விட்டீங்க என்று சொன்னா அது எங்கு போய் நிப்பாட்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். அது என்ன உதாரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் வந்து ஒரு கடலில் கப்பலிலே பிரயாணம் செய்கிறீர்கள். கப்பலில் பிரயாணம் செய்யும் பொழுது கப்பலில் அவங்க காலத்தில் இந்த இரண்டு அடுக்கு கப்பல்லாம் வந்து விட்டு இருந்த உதாரணம் காட்டுவதிலிருந்து நம்ம விளங்குறோம். இப்போ 10 மாடி 100 மாடி கப்பல்லாம் கட்டுறாங்க, அவங்க காலத்தில் 2 அடுக்கு உள்ள கப்பல்லாம் இருந்திருக்கிறது. அதனால உதாரணம் காட்டுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்கிறீர்கள், அதில் 2 அடுக்குகள் இருக்கிறது. கீழ் அடுக்கிலையும் மக்கள் இருக்கிறார்கள், மேலே உள்ள அடுக்கிலையும் மக்கள் இருக்கிறார்கள். மாடி மாதிரி மேலே உள்ள அடுக்கிலையும் மக்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையான தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் எல்லாமே வந்து மேலே தான் இருக்கிறது. குடி தண்ணீர் எல்லாமே என்னங்க வச்சிருக்கிறாங்க, மேல் தளத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்ப கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க மேல் தளத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டு போகணும் என்கிற மாதிரி அந்த கப்பலுடைய அமைப்பு இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, கீழே உள்ளவங்க நினைக்கிறாங்க, நமக்கு தண்ணி தேவைப்படும் பொழுதெல்லாம் நம்ம எதுக்காக வேண்டி மேலே போயிட்டு இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஓட்டை கீழ்த்தளத்தில் இருக்கிறோம், கப்பலுடைய அடித்தளத்தில் இருக்கும்போது அடியில் ஒரு ஓட்டையை போட்டோம்னு சொன்னா ஓட்டை வழியா தண்ணி வந்துடும், அதை எடுத்துட்டு போவோமே அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா அவன் ஒரு முடிவை எடுக்கிறான். யாரு, கீழ்த்தளத்தில் உள்ளவன் ஒரு முடிவை எடுக்கிறான். இப்படி முடிவு எடுத்திருக்கிறாங்கிற ஒரு விஷயம் மேல உள்ளவனுக்கு தெரியுது. மேல் தளத்தில் உள்ளவனுக்கு ஆஹா, ஓட்டை போட போறாங்க, தண்ணிக்காக நினைச்சு போறாங்க, ஓட்டை போட போறாங்க அப்படின்னு தெரிகிறது. அப்ப என்ன செய்யறான் மேல உள்ளவன், அவன் போஷன்லாம் ஓட்ட போட நமக்கு என்ன, நம்ம போஷன்லயே போடுறான் அப்படின்னு இருந்தார்களே. ஆனால் கீழே உள்ளவன் மட்டும்தான் அழிவானா, மேல உள்ளவன் அழிவானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் அழிவான், மேல் தள்ளது உள்ளவனுக்கு ஆஹா ஓட்ட போட போறாங்க, தண்ணிக்காக நினைச்சு போறாங்க, ஓட்ட போட போறாங்க அப்படின்னு தெரிகிறது. அப்ப என்ன செய்யறான் மேல உள்ளவன், அவன் போஷன்லாம் ஓட்ட போட நமக்கு என்ன, நம்ம போஷன்லயே போடுறான் அப்படின்னு இருந்தார்களே. ஆனால் கீழே உள்ளவன் மட்டும்தான் அழிவானா, மேல உள்ளவன் அழிவானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் அழிவான். அதே மாதிரிதான் நீங்கள் தீமையை தடுப்பதில் நீங்கள் அலட்சியம் காட்டினீர்களே, ஆனால் அவன் மட்டும் அழிய மாட்டான், நீங்கள் அழிந்து விடுவீர்கள். தப்புக்கு எதிராக தீமைகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புவதில் எப்ப சமரசம் செய்து கொள்கிறீர்களோ, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறீர்களோ, சொல்ல தயங்குகிறீர்களோ, மறைக்கிறீர்களோ, நமக்கென்ன என்று ஒதுங்கி செல்கிறீர்களோ, சுயநல போக்கோடு நடந்து கொள்கிறீர்களோ, அதனுடைய பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான் வரும். உங்க தெருவில் சாராய கடை கொண்டாந்து வைக்கிறான், அதை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணி கட்டும் கோபத்தை காட்டிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துடைய உறுப்பினர்கள் தெருவில் உள்ள சொந்தக்காரனுக்கெல்லாம் என்ன நினைப்புவாரு, ஓஹோ சாராயங்கிறது கெட்டது, கெட்டதா இருக்க போய் தானே இவ்வளவு வெறுப்ப காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான், எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்து பதியும். சாராய கடங்க இருந்தாலும் எவனும் போக மாட்டேங்க, இவ்வளவு கடுமையை எதிர்க்கிறாங்கன்னா பெரிய பாவம், போக கூடாதுன்னு நினைப்போறேன். சாராய கடை திறக்க சும்மா இருக்கிறீங்க, நம்ம குடிக்காட்டி சரதானே அவன் திறந்த நமக்கு என்ன, குடிக்காரம் குடிச்சிட்டு போறான் நமக்கு என்ன இருந்தா என்னமாவா, நம்ம பையன் போய் நம்ம வீட்டு பிள்ளைய போய் நிற்பான், வேடிக்கை பார்ப்பான், 100 ரூபாய் சில்லறை கேட்பான், அடுத்த நாளைக்கு ஏதாவது வாங்க போவான், அப்படியே வந்து என்ன செய்வான், ஒரு நம்மளும் அதை குடிச்சு பார்ப்போம், எல்லாரும் குடிக்கிறாங்களே, இதுக்கு அளவு மோதுறாங்களே, கியூல நிக்கிறாங்களே, நல்லா இருக்க போய் தானே செய்யறாங்க அப்படின்னு நினைக்குவான். கடைசியில் நம்ம வீட்டு குடிச்சிட்டு வந்து நிற்பான், அப்பதான் தெரியும் ஆஹா தப்பு பண்ணிட்டோமே. அப்ப இந்த தீமைகளுக்கு எதிராக நம்ம வந்து போர்க்குரல் எழுப்பி இருந்தோமே, ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ள அது வந்திருக்குமா, நம்ம குடும்பத்துக்குள்ளே குடிகாரம் நுழைய முடியுமா? அப்ப இந்த தீமை அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதாரணத்தின் மூலமா என்னத்தை விளக்குறாங்க, தீமைகளுக்கு எதிராக நீங்கள் பொங்கி எழல என்று சொன்னா, பொங்கி எழுறது அழைப்பு பணி, அழைப்புனா என்னது, பொங்கி எழுவுறதுதான். அப்ப பொங்கி எழ நீங்கள் வந்து தயாராக இல்லை என்று சொன்னால் அந்த தீமை வந்து உங்களை பழி கொண்டு விடும். அவன் அழிக்கிற மாதிரி, குடிகாரன் அழிக்கிற மாதிரி குடிக்காத உங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து நெஞ்சன அழித்து விடும். ஒரு விசாரம் நடக்குது நமக்குன்னு, யாரை விசாரம், நம்ம விசாரம் பண்ணாம இருக்குமே அப்படின்னு விட்டீர்களே, ஆனால் அந்த விபச்சாரியை நோக்கி உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செல்வார்கள். ஏன், அது தப்பு என்ற வெறுப்பை நீங்கள் விதைக்கவில்லை, அதன் மீது ஒரு கடுமையான கோபப்பார்வை நீங்கள் காட்டவில்லை,
அதன் பக்கம் நெருங்குவதற்கு அச்சம் ஏற்படும் வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் அமையவில்லை என்கிற காரணத்தினால் இப்படி எல்லாம் ஏற்படும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் நம்ம இன்னும் தெளிவான முறையில நம்ம கால நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்வதாக இருந்தால், நாம ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறோம், நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செய்யறது, 100 குடிசை வீடுகள் இருக்கிறது. மொதல் குடிசை வீட்டுக்காரன் செய்யறான், அவட்ட கொளுத்துறான், நம்ம இங்கேருந்து பாக்குறோம், அவன் குடிசை அவன் கொளுத்துனா நமக்கு என்ன இருந்தா அவன் குடிசையோட போயிருமாது, அடுத்து நம்ம குடிசைக்கு வருமே. அப்ப அவன் குடிசை அவன் கொளுத்துனா கூட நீங்க என்ன செய்யணும், அவன் கொளுத்துறான், அது அவன் குடிசையை தான் அவன் கொளுத்துறான். அந்த கொளுத்துதல் வந்து அவன் குடிசையோட நின்று கணக்கு பண்ணி கொளுத்துமா, அது மெஷர்மெண்ட் போட்டு கொளுத்த முடியுமா? கொளுத்திட்டான்னு சொன்னா என்ன செய்யும், அது மாட்டுக்கு பறந்துகிட்டே வரும், வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சுப்படும். நம்ம குடிசை அடுத்த நிமிஷம் என்ன செய்யும், ஒரு மணி நேரத்தில் நம்மளும் சாம்பலாப்பி நிக்க வேண்டியதான், நம்மளும் போயிரும் இல்ல நம்ம பொருள்கள்லாம் போயிரும். அப்ப இதுதான் தீமையை தடுக்காம இருக்கிற விளைவு. அப்ப தீமையான காரியங்களை தடுக்காம நன்மையான காரியங்களை சொல்லாம நம்ம வாட்டுக்கு நம்ம நம்ம அளவுக்கு நல்லவனா இருப்போம் சொன்னீங்கன்னா நம்ம அளவுக்கு நல்லவனா இருக்க மாட்டோம், கொஞ்ச நாள் ஆடி போயிரும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அந்த ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் பொழுது அப்படி வீரியமா வந்தார்கள் சில பேர். இன்றைக்கு பார்க்கிறோம் அவங்க எல்லாம் ஏகத்துவத்தில் இல்ல. 1980களில் ஏகத்துவத்தில் வீரியமா இருந்த பாதி பேர் இன்றைக்கு ஏகத்துவத்தில் இல்லை, அதை விட்டு வெளியேறி விட்டார்கள். காரணம் என்ன, எடுத்து சொல்லல, அம்மா அம்மா நாங்க தௌஹீதுக்கு வந்துட்டோம், கூட்டம் கேட்க வர்றத முடிஞ்சு வச்சுக்காத, மர்க்கஸுக்கு தொலை வர்ற முடிஞ்சு வச்சுக்காத, அப்புறம் என்ன செய்யறது, இப்படி இப்படி அந்த மர்க்கஸ் போனா என்ன, அப்புறம் இந்த மர்க்கஸ் போனா என்ன, அப்புறம் அங்கே போனா என்ன, இங்கே போனா என்ன, முடிஞ்சு வச்சுக்காத. இந்த மாதிரி போகாமல் தடுப்பதாக இருந்தால் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டியாவது என்ன செய்யணும், நல்லதுன்னு நீங்க கற்றதை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க, தீயது என்று நீங்கள் கண்டதை எல்லாம் தடுத்துக்கொண்டே இருங்கள் அப்படிங்கிறது இது கலங்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் வந்து தீயவர்களை அல்லாஹ் வந்து என்ன செய்வான், உலகத்திலே அழிப்பான், சொல்லி வச்சு என்ன செய்வான், அல்லாஹ் அழிப்பான். அந்த மாதிரி அழிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த தீமையை தடுக்காம இருக்கிறாங்களா பாருங்களேன், அவங்கள வந்து தீமையை செஞ்சவங்க கணக்குல தான் எடுத்துக்கொள்கிறான். இப்ப சனிக்கிழமை அன்றைக்கு மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு உத்தரவு போட்டிருந்தான். அதாவது சனிக்கிழமை என்பது வார வழிபாட்டு நாள், நமக்கு வந்து அல்லாஹ் அப்படி உத்தரவு போடல. நமக்கு என்ன பண்ணிருக்கான், அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு டைம், அதிகபட்சமா போனா ஒரு மணி நேரம், இந்த நேரம் மட்டும் நீங்க வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நமக்கு என்ன சொல்றான், வெள்ளிக்கிழமை இதா நூதியல் ஜுமா, வெள்ளிக்கிழமை என்று தொழுகைக்கு உங்களை அழைக்கப்படுமே ஆனால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள், தொழுகை முடிக்கப்பட்டு விடுமையானால் பூமியிலே பறந்து திரிந்து ஒப்புத்தகும் சொல்லவில்லா, அல்லாவுடைய அருளை தேடுங்கள். அப்ப அல்லா என்ன சொல்றான், பாங்க சொன்ன வாங்க, தொழுகை முடிஞ்சு ஓடி போய் தேட போயிருங்க, சம்பாதிக்க போங்க. அப்ப நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஃபுல் டே எல்லாம் விடுமுறை விட வேண்டிய கட்டாயம் கிடையாது, நமக்கு ஓய்வு வேணும் நம்மளா விட்டுக்கொள்ளலாம். மார்க்கத்தில் என்ன இல்ல, அல்லாவுக்காக நீங்கள் ஒரு நாள் ஓய்வுல இருந்து ஆகணும் என்கிற மாதிரியான சட்டம் நமக்கு இல்லை. அந்த உம்மத்துக்கு எப்படி இருந்தது, அந்த சனிக்கிழமை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, நீங்க 6 நாள் நல்லா சம்பாதிங்க, சனிக்கிழமை என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க அங்க கடலோரத்தில் வாழ்ந்த ஊரா இருக்கிறதுனால அவங்களுடைய தொழில் வந்து மீன்பிடி தொழில், அவங்க அவங்க தொழில் தான் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, நீங்கள் வார வழிபாட்டு நாளாக இருக்கிறதுனால அன்றைக்கு நீங்கள் தொழில்துறைக்கு போகாம ரெஸ்டா இருந்துக்கிறங்க, இறைவனை வணங்குங்க, ஓய்வுல இருந்துக்கிறங்க என்று சொல்லப்பட்டுச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கொஞ்ச நாள் இருந்தாங்க, அல்ல என்ன பண்றாங்க, இவங்களை சோதிச்சு பாக்குறதுக்காக வேண்டி இந்த 6 நாள் போவாங்க இல்ல, 6 நாளைக்கு வர்றதை விட அந்த அந்த 7வது நாள் பிடிக்க கூடாத நாள் இருக்குல்ல, அன்னைக்கு பார்த்தா மீன்கள்லாம் அப்படி மேல வந்து அப்படியே கூப்பிடுவேன், மேல என்ன செய்ய அதிகமான மீன்களாக தென்படும், துள்ளி குதித்து ஓடும். அதை பார்த்தோன்னு என்ன பண்றான், என்னடா மத்த நாள்ல வர்றதோட இன்னைக்கு ஜாஸ்தியா வருது என்று இவங்களுக்கு ஆசை வந்து என்ன பண்றாங்க, ஒரு சாரார் போய் என்ன செய்யறான், அவ்வளவு மீன் நேத்து வராத மீன், முந்த நாள் வராத மீன், நாளைக்கு வராத மீன் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஜாஸ்தியா வரும் பொழுது இந்த சான்ஸ் எதுக்கு தவற விடுவானே என்று சொல்லி நிறைய மீன் கிடைக்குமே என்பதற்காக ஆசைப்பட்டு நினைஞ்சாங்க. அவங்க வந்து அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. போன உடனே எல்லாரும் போகல, அந்த அந்த சமூகத்தில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 3ல் ஒரு பங்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு 30 பேர் என்ன செய்யறான், அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக போறான். மீதி உள்ளவன் இருக்கான்ல, அவன் என்ன செய்யறான், அவன் 2 குரூப் ஆயிடுறான். எப்படி 2 குரூப் ஆயிடுறான், ஒரு குரூப் என்ன பண்றான், அவங்கள்ட்ட போய் தடுக்கிறான், ஏன்டா அப்படி செய்யறீங்க, 6 நாள் சம்பாதிக்கிறான், அல்லாஹ் தானே தடை செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தடுத்து இருக்கும் பொழுது நீ எதுக்கு போயிட்டு செய்யற, அதுக்கு நீ பாவியாவுற, அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட மாட்டியா,
என்றெல்லாம் அந்த மக்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி அல்லாஹ் சொல்லி இருந்தானோ அந்த மாதிரி அறிவுரைகளை வைத்து அவங்களை போய் தடுக்கிறாங்க. இது ஒரு சாரா இருக்கு. இன்னொருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னொரு சாரா அவங்க ஒரு 35 பேர்னு வச்சுக்கிறங்க, 135 பேர் என்ன பண்றான் கேட்டா, அவங்களை தடுக்கிறதுக்கு போகாம இவங்கிட்ட வந்து, யார் தடுக்கிறான் அவங்க கிட்ட போய் அவன் தப்பு செஞ்சு அவனை அல்லாஹ் அழிச்சுக்கிறான், நீ ஏன் போய் அவனுக்கு போய் அறிவுரை சொல்லிட்டு இருக்க, புடிச்சா புடிச்சிட்டு போறானே. அதாவது தீமையை தடுக்க திராணி கிடையாது இவனுக்கு, தீமையை தடுக்கிறவன்ட்டு போய் அறிவுரை பயான் பண்றதுக்கு இவனுக்கு திராணி இருக்கிறது. என்ன சொல்றான், தப்பு செய்யறவனை போய் தடுக்காம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் இப்படி, லிமத் ஆயுளுன கௌமன், ஏன் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹு முஹ்லிக்குஹும், அல்லாஹ் உங்களை அழிச்சுக்கிறான், அல்லாஹ் பாத்துக்கிறான், நீ ஏன் போய் அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிற வேலையை பாருங்கடா, புடிச்சா புடிச்சிட்டு போறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்ன உன் அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா, யார் வந்து தடுத்தார்களோ, பஞ்சை நல்லதீன சூய், இந்த தீமை யார் தடுத்தார்களோ அவங்கள காப்பாற்றணும், மற்ற ரெண்டு பேரும் அழிச்சுட்டு, யார் அழிச்சுட்டான், மீன் பிடிச்சான அவனே அழிச்சுட்டான், மீன் பிடிச்சத பார்த்துட்டு தடுக்காம தடுக்கிறவனுக்கு முட்டுக்கட்டை போடுறான அவனே அழிச்சு விட்டான். இதான் இந்த மாதிரி டேஞ்சர் கேஸ் ரொம்ப சமூகத்தில் இருக்குது. இவளுக்கு பேர் நடுநிலைவாதிகள். யாருக்கு பேரு, இந்த சமூகத்தில் ரொம்ப ஆபத்தானவர்கள், தீமை செய்யறவனும் சரிதான், ஏன் சின்ன சின்னதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் சொல்றீங்கன்னு கேக்குறான் பாருங்க. இவனு அவன் ஒண்ணுன்னு விளங்கிருங்க, தர்காவுக்கு போறவனும் சரிதான், போனா போயிட்டு போறான், உனக்கு ஏன் தேவையில்லாம அவங்கள்ட்ட போய் ஒன்பது நம்ம கிட்ட கேட்கறானே, இவனும் சரிதான், இவனும் தர்காவுக்கு போறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் எப்படி பிரிச்சா பாருங்க, மூணு கூட்டமா இருக்கிறாங்க, ஒருத்தன் தப்ப செய்யறான், ஒருத்தன் தடுக்கிறான், ஒருத்தன் தடுக்கிறவன போய் தடுக்கிறான். இவங்க வரதட்சணை பத்தி கோபம் வந்து அங்க தடுக்க மாட்டேங்கிறான், நமக்கு எதிராக மீட்டிங் போடுறாங்க, ஏன் இவர்கள் வரத குழப்புகிறார்கள், ஒற்றுமை குலைக்கிறார்கள், ஏதோ ஒரு டயலாக் பண்ணிக்கொண்டு அதை எதிர்ப்பதற்கு திராணி தெம்பு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு அனாச்சாரம் கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நரக படுகொலையை நோக்கி பெரிய மக்கள் தொகை சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி கவலை இல்லாம ஏதோ நாலு பேர் அக்கறைப்பட்டு இறங்கி பிரச்சாரம் பண்ண வந்தான்னு சொன்னா அவனையும் தடுக்கிறான் பாருங்க. இவன் ரொம்ப டேஞ்சரான ஆள். அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்திற்கும் கடுமையான வெறுப்புக்கு உள்ளானவன் யாரு, இவன் தான் அந்த சந்தர்ப்பவாதி இருக்கா பாருங்க. நடுநிலை இஸ்லாத்தின் நடுநிலையே கிடையாது, எஸ் நோ தான், நடுவுல ஒரு நிலையே கிடையாது, ஆமான்னு சொல்லு இல்லன்னு சொல்லு ரெண்டு தான், மூணாவது நடுவுல ஒன்னு கிடையவே கிடையாது இஸ்லாத்துல. அப்ப அந்த மாதிரியான ஒரு மார்க்கத்துல இருந்து கொண்டு என்ன செய்யறான், இவன் வந்து சத்தியத்தை சொல்லவும் மாட்டேங்கிறான், சொல்றவனுக்கு முட்டுக்கட்டையும் போடுறான். இவன் மாதிரியான ஆபத்தான ஆட்களை வந்து அந்த கணக்குல நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவன் சொன்னான் பாருங்க, ஒரு கெட்டவன் கூட ஒரு உதாரணம் நல்லா சொன்னான், யாரு, இந்த ஜார்ஜ் புஷ் ஈராக்கு மேல போர் இருக்கிறான், ஈராக்ல ஆப்கானிஸ்தான் மேல போர் இருக்கிறான் ஆரம்பத்துல. அப்ப என்ன பண்றான் தெரியுமா, யார் வந்து எங்களோடு இல்லையோ, ஆப்கான் மீது போர் தொடுக்க போகிறோம், அவன் அயோக்கிய பையன், அது ஒரு விஷயம், இந்த வார்த்தைக்கு தான் நான் சொல்றேன், ஆப்கானிஸ்தான் மீது போர் தொடுக்க போறோம், எங்களோட எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா நிக்கணும், யார் எங்களோட இல்லையோ அவர்கள் எல்லாரும் அவர்களோட தான் இருக்கிறார்கள், அப்படிதான் நாங்க எடுத்துக்கிறோம். அதான் ஆப்கானிஸ்தான்ல போய் நீ அவனுக்கு ஆதரவா நிக்காட்டா கூட, நாங்க ஒரு காரியத்தை செய்ய போறோம்னா எங்களோட வந்து நிக்கணும், எங்களோட நிக்கலன்னா நீ அவங்களோட தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி உலக நாட்டையெல்லாம் மிரட்டினாண்டு வைங்களேன், கெட்டவன் மிரட்டினான். இது வந்து இந்த உதாரணம் வந்து ஒரு நல்ல உதாரணம், யாரு தௌஹீத் பிரச்சாரத்தின் பக்கம் யாரு இல்லையோ அவர்கள் சிர்க்கில் இருக்கிறார்கள், அதான் அர்த்தம். ஒரு தீமையை எதிர்ப்பதற்கு யார் துணை, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எதை எந்த தத்துவத்தை நமக்கு சொல்லி தருகிறானோ அந்த தத்துவத்தை தான் அந்த கெட்டவன் கெட்டதுக்கு உதாரணமா காட்டிக் கொண்டானே தவிர, அது நம்முடைய உதாரணம், அது நமக்குரிய அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய வழிமுறை அல்லாஹ் அப்படித்தான எடுத்துக்கொண்டான். யார் மீன் பிடிச்சான் அவன் மட்டும் கிடையாது, யார் வந்து தடுக்கிற மக்களோட சேரவில்லையோ அவன் மீன் பிடிக்கிற ஆட்களை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் பிரித்து காட்டினா பாருங்களேன். அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், இவங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஆட்கள் இருக்கிறாங்க, இவங்களை ஓரம் தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மள கூட சில பேர் இப்படி இருப்பீங்க, மாத்திக்கொள்ளுங்க, நீங்கள் வந்து தீமையை தடுக்காம தடுக்கிறவனுக்கும் தடுக்கிறது, தடுப்பதே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. அதுல வந்து நாங்களும் தகுதி ஜமாத்தான் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம்ல, கொஞ்சம் அப்படி பயன் பண்ண ஒரு ஆளுமை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு என்ன செய்வாங்க, தகுதி ஜமாத்து என்ன சொல்லுவாங்க, அதை சொல்லிடாதீங்க, இதை சொல்லிடாதீங்க, அதை பேசுறாதீங்க, நம்ம வேணும்னு அதையே பேசுறதீங்க, அந்த ஊருக்கு அதான் தேவன் விளங்கிருச்சு, இதை பேச அதை பேச சொல்றீங்க, எது அந்த ஊர்ல இருக்கு அதான பேச முடியும்,
ஒரு ஊர்ல ஒரு தீமை இருக்குது, அதை மட்டும் பேசினா பிரச்சனையா ஆயிருமா? அப்ப அதை தான் பேசணும், பிரச்சனைன்னா ஆயிட்டு போகுது. பிரச்சனைக்கு அவண்டி பார்த்துட்டு பின்வாங்க முடியுமா? அப்ப அந்த அழைப்பு பணியுடைய அவசியத்தை நம்ம என்ன செய்யணும்? இதுல இருந்து விலகிக்கணும். அல்லாஹ் வந்து எப்படி பாக்குறான்னு கேட்டா, இந்த அழைப்பு பணி குறுக்க நின்றவன பாவம் செஞ்ச லிஸ்ட்ல அல்லாஹ் சேர்த்து விடுகிறான். சிறுக்கையை தடுப்பதை ஒருத்தன் நம்மளை தடுத்தான்னு சொன்னா அவனு சிறுக்குவாதையும் ஒண்ணு. அதை காட்டவும் செஞ்சான் அல்லாஹ். 19 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க பாத்தீங்களா, தொகுதிக்கு எதிராங்க அவர்கள் அந்த சத்தியத்தை சொல்றோம் பாருங்க. இதுக்கு குறுக்க நிக்கிறாங்க அல்லாஹ். என்ன பண்றான், அவங்க 1000 கோஷ்டியா இருந்தாலும் அவங்க ஒன்னா சேர்த்து விட்டுருவான் சத்தியத்தை எதிர்க்கிறதுல மட்டும். ஒரு காலத்திலையும் வரச்சனுக்கு எதிராக 19 பேரும் சேர்ந்தது கிடையாது. ஒரு காலத்திலையும் தர்கா விட்டு தலுங்க அது வந்து கூடும் நினைக்கிறதுக்கு இருக்கிறான். ஆனா அதுல நடக்கிற ஆடல் பாடு கூத்து கும்மாளம் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்ற, அதையே தடுத்திருப்பியா? அதுக்கு 19 பேர் ஒன்னா சேர்ந்தானா? சேர மாட்டாங்க. அல்ல அப்படி அழகா பிரிக்கிறான், அதாவது சத்தியத்தை எதிர்க்கிற சத்தியத்தை உன்னை நீ பிரச்சாரம் பண்ணு, பிரச்சாரம் பண்றவங்களை நீ எதிர்த்தேன்னு சொன்னா உன்னை அதுல உண்டே எல்லாம் விட்டுருவான், அதை விட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும். அதனால வந்து அப்ப தீமையை தடுக்காமல் இருந்தால் நாம பாதிக்கப்படுவோம் ஒன்னு நினைக்கணும். அடுத்ததாக ஒவ்வொருவரும் நம்ம நினைக்கிறோம் நம்ம மார்க் அறிஞராக வேண்டும் நிறைய அப்படின்லாம் பெருசா நினைக்கிறீங்க. மார்க் அறிஞர் ஆகுறது எப்படி ஆகுறது? இப்ப நாங்கள்லாம் மதரசாவில் 7 படித்தோம், 7 படிச்சதுல 1% கூட எங்களுக்கு யூஸ் ஆகல, அதையே சொல்லிட்டு இருக்கிறோம். 7 படிச்ச அந்த மொழி மாத்திரம் யூஸ் ஆகி கொண்டிருக்கே தவிர சொல்லித்தந்தெல்லாம் தப்பு தப்பா சொல்லி தந்தாங்க. படிக்கிறதுல இல்மு வரும் நினைக்கிறீங்க? கிடையாது. இல்மு எங்க கிடைக்கும்? பிரச்சாரம் செய்வதில் தான் இல்மு கிடைக்கும். எல்லாரும் அறிஞராகலாம் ஆலிமாகலாம், அதுக்கு படிப்புலாம் கிடையாது. ஆலிமாகிறது என்று சொன்னால் நீங்க வந்து சத்தியத்தை எப்ப எடுத்து சொல்றீங்களோ சொல்ல ஆரம்பித்த உடனேயே அது வந்து மூளைய வந்து கூர்மையாக்கக்கூடிய ஒரு செயல். எப்ப நீங்க பிரச்சாரம் செய்யணும்னு இறங்கிட்டீங்களோ இறங்கணும்னு என்னவா இருந்தா மந்தமா இருக்கிற மூளை வந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சொல்லிட்டோம் இன்னைக்கு இதை சொல்லிட்டோம், நாளைக்கு இதை கொஞ்சம் கூடுதலா சொல்லணும், இன்னும் கொஞ்சம் தலீலோட சொல்லணும், இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தோட சொல்லணும், மாற்று கருத்து என்னங்கிறத விளங்கி அதுக்கு மறுப்பையும் தெரிந்து கொண்டு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க அதிகரிக்க 1-2 சொல்லிக்கொண்டே வந்தீர்களே ஆனால் 7 படிச்சவனுக்கு மேல அறிவாளிகளா இருப்பீங்க. இப்படி இருக்கிறாங்க எத்தனை சகோதரர்கள். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கேள்வி கேட்கிறாங்கன்னா என்ன காரணம்? இவங்க எந்த மதரசாவிலையும் படிக்கவில்லை, அதுக்குன்னு அவங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க சொல்ல ஆரம்பித்தார்கள் படிக்கிறது என்பது நமக்கு ஒரு உட்கார்ந்த இடத்துல படிக்கலாம், அந்த மாதிரி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒதுக்குறது தான் இல்ல, மூளைக்கு வேலை கொடுக்கறதா இல்ல. டிவிலேயே ப்ரோக்ராம் போடுறோம் பார்க்கலாம், ஆன்லைன்ல வந்து எத்தனை வெப்சைட்டுகள் வைத்திருக்கிறோம் அதுல போய் பார்க்கலாம், எத்தனை நூல்கள் வைத்திருக்கிறோம் அதன் மூலமா பார்க்கலாம், மாத பத்திரிகைகள் அதன் மூலமா பார்க்கலாம், டெலிபோன் மூலமா கேள்வி கேட்டு அறிந்து கொள்ளலாம். மார்க்கத்தை அறிஞ்சு கொள்வதற்கு மதரசாவில் சேர்ந்தன அறியனு இல்ல, நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆனா அறிய மாட்டேங்கிறோம். ஏன் அறிய மாட்டேங்கிறோம்? எதுக்குமே ஒரு தூண்டுதல் வரணுங்க. தூண்டுதல் இருந்தா தான் மூளை வேலை செய்யும். தூண்டுதல் எது? நீங்க அடுத்தவருக்கு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்ன செய்யும், சொல்றோம். இன்னைக்கு சொன்னது நாளைக்கு போய் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நல்லா சொல்லணுமா இல்லையா, கொஞ்சம் கூட சொல்லணுமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணுமா இல்லையா நினைக்கும் போது அப்ப படிப்பீங்க. சும்மா படிக்கும் போது மண்டையில ஏறுறதை விட சொல்வதற்காக படிக்கும் பொழுது மண்டையில நல்லா ஏறும், ஆழமா பதியும், ஸ்ட்ராங்கா உட்காரும், அது சிந்தனை கூர்மையாகும். அவ்வளவு பேரும் ஆலிமாகி விடலாம். நீங்கள் எடுத்து சொல்றதுனால என்ன கிடைக்கும் என்றால் நம்முடைய அறிவு இதுல கூர்மையாகிறது பொதுவாக அனைத்திலும் கூர்மையாகும், அனைத்திலும் கூர்மையாகும். நம்ம எவ்வளவுக்கு சொல்றதுல உறுதியா நிக்கிறீங்களோ அந்த எவ்வளவுக்கு சொல்றோம். இப்ப நம்ம நான் உங்கள்ட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் மதரசாவில் ஓதக்கூடிய காலத்துல வார வாரம் மதரசாவில் கம்பல்சரியா பேச்சு பயிற்சி வைப்பார்கள். பேச்சு பயிற்சியில் அந்த வாரம் பேசவில்லை என்று சொன்னால் அதுக்கு அந்த காலத்தில் 50 எட்டனா ஃபைன் போடுவார்கள். ஒவ்வொரு வாரமும் எட்டனா ஃபைன் கட்டுறால் நான் பேச தெரியாது மதரசாவில் ஓதுற காலத்தில். அப்ப இதெல்லாம் அதுக்கு பயிற்சி கொடுத்தா வருது வரல? எப்ப சொல்லணும்னு நம்ம இறங்கணுமோ அப்ப என்னமாகும்னு கேட்டா அதுக்கு தகுந்தவாறு நம்ம மூளை வந்து விசாலமாகவும். நீங்க உலக விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு தெரிகிறோம்னு சொன்னா காலேஜில் படிச்ச வச்சா தெரிஞ்சுக்கிறோம் இல்ல, மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது கேள்வி கேட்கும் பொழுது இதுக்கு பதில் சொல்லணுமே, இது எப்படி தேடுற சிந்திக்கவும் செய்வோம், தகவலையும் தேடுவோம். சிந்திக்கிறது கூர்மையாகிறது எதை கொண்டுதான் ஆகும்? நீங்க சொல்லி பார்த்தாலும் நீங்க சிந்தனையாளர் ஆயிருவீங்க. வளையாம என்ன சொல்ற எப்படி இருக்கணும், உள்ளத சொல்லணும், கூட்டாம சொல்லணும், குறைக்காம சொல்லணும், தப்புனா பண்ணு ஒத்துக்கிறனு, திருத்திக் கொள்ளணும், பெருமைக்கு சொல்லக்கூடாது, இப்படியான ஒரு சில தகுதிகளை வளர்த்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தால் நம்முடைய சிந்தனை சார்பாகவும் தகவல்கள் அதிகரிக்கும். நிறைய ஒரு ஞானத்தை பெருகி கொண்டவர்களாக நீங்கள் வேலை செய்து கொண்டே ஆலிமாகலாம், குடும்ப தலைவராக இருந்து கொண்டே ஆலிமாகலாம், நீங்க வந்து ஒரு பெரிய முதலாளியா இருந்து கொண்டே மார்க் அறிஞராகலாம். அது மாதிரி எத்தனை பேர் பெரிய தொழிலதிபர்களா இருந்து கொண்டு மார்க்கம் பேசக்கூடிய நம்முடைய சகோதரர் எத்தனை பேரை பார்க்கிறோம்?
அதனால அழைப்பு பணியுடைய அவசியத்தை இதிலிருந்து நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த அழைப்பு பணி எல்லாத்தையும் விடவும் நமக்கு வந்து மறுமையை அடிப்படையாக கொண்டு வாழ்றோம். மறுமையை அடிப்படையாக கொண்ட நமக்கு வந்து மறுமையில் அதிக நன்மை கிடைப்பதாக இருந்தால் உலகத்தில் மட்டும் எப்படி நினைக்கிறோம்னு கேட்டா, ஏதாவது ஷார்ட்கட் வழி இருந்தால் அதான் தேர்ந்தெடுக்கிறோம். 200 கிலோமீட்டர் சுத்திட்டு போற ஒரு ஊருக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்கு ஒரு குறுக்கு வழி நல்ல வழியா இருந்துச்சு, குறுக்கு வழியாகவும் அது சிறந்த வழியாகவும் இருக்குமே ஆனால் நம்ம 50 தான் தேர்ந்தெடுப்போம். ஏன், 150 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய நேரமும் எரிபொருளும் வாகன தேய்மானமும் நமக்கு மிச்சம் அப்படின்னு நினைத்து என்ன செய்யறோம், அந்த குறுக்கு வழியை நம்ம என்ன செய்யறோம், கையாளுகிறோம். அதே மாதிரி ஒரு மணி நேரத்தில் 1000 ரூபாய் சம்பாதிக்க வழி இருக்கும் பொழுது ஒரு மணி நேரத்தில் 200 ரூபாய் சம்பாதிக்கிற வேலையை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஏன், ஒரு ஒரே மாதிரியா நேரத்தை ஒதுக்கணும், 200 சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிக்கலாமே எப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து நம்ம ஆசைப்படுகிறோம். இதே மாதிரி வந்து மறுமையிலையும் நன்மைகளை அதிகம் அதிகமாக கொள்ளையெடுப்பதற்கு சில வழிகளை நம்ம மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழியில இது ஒரு முக்கியமான வழி, குறிப்பா 3 வழியை சொல்லி தந்திருக்கிறது. என்ன வழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லாமின் சலாத், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் 3 காரியங்களை தவிர அவனுடைய எல்லா செயல்பாடும் முடிந்து விடுகிறது. 3 காரியங்கள் முடிவு அடைவது இல்லை, அவன் போய்விட்டாலும் அவன் செத்து விட்டாலும் மரணித்து விட்டாலும் 3 காரியங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து முடிவுக்கு வருவது இல்லை அப்படிங்கிறாங்க. அது என்ன 3 காரியம் என்று சொல்லும் பொழுது, ஒன்னு என்ன செய்யறாங்கன்னா வந்து சதகத்தும் ஜாரியா, நிலையான தர்மம், நம்ம ஒரு தர்மம் செய்யறோம், அந்த தர்மம் நம்ம மூத்துக்கு பிறகும் அது வந்து கண்டினியூவாக தொடராக என்ன செய்கிறது, மக்களுக்கு பயன்படுகிறது. அப்படி செஞ்சுட்டு போனோம்னு சொன்னா நமக்கு நம்மளே அந்த நன்மையை செய்ததாக இறைவன் எடுத்துக்கொள்கிறான். ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு போறீங்க, நீங்க போயிட்டீங்க, அந்த மரம் ஒரு 50 வருஷத்துக்கு மக்களுக்கு நிழல் கொடுக்கிறது, அந்த மரத்தில் 50 வருஷத்துக்கு அதில் உள்ள பயன்களை மக்கள் வந்து அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க மூத்தா போய் இன்னொரு 50 வருஷத்துக்கு என்ன செய்றீங்க, அமல்கள் செய்யறீங்கன்னு அர்த்தம். இந்த மரத்தின் மூலமாக நீங்க 50 ஆண்டு காலத்துக்கு மக்களுக்கு உதவி செய்தீர்கள் கணக்கு இருக்கு போது நீங்க மூத்தா போயிட்டீங்க. மூத்தா போன பிறகும் கூட நம்மளே இருந்து செய்யற மாதிரி கணக்கு, அல்லது நீங்க ஒரு சத்திரத்தை உண்டாக்கி வைத்து ஏலபாளையலுக்கு நான் வந்து ஒரு சோறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்து அதுல கூட வருமானத்தை கொண்டு அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனீங்கன்னு வைங்க, அப்ப நீங்க மூத்தா போன பிறகும் அந்த வருமானத்தில் எவ்வளவு காலத்திற்கு ஏழைபாளைகளுக்கு உணவு கிடைக்குமோ அந்த உணவெல்லாம் நீங்களே நின்று பரிமாறினால் உங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும், அந்த மாதிரி வரவுல வஞ்சிடும். நீங்க போயிட்டீங்க, அந்த சொத்தை வச்சு உங்க பிள்ளைகளோ நிர்வாகிகளோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அதுல நன்மை என்ன செய்யும், உங்களுக்கு தார் மாற உங்களுக்கு வர வைக்கப்படுகிறது. அப்ப சதகத்தின் ஜாரியாவின் மூலமாக நன்மை கிடைக்க, ஒரு கிணறு வெட்டி போடுறது, ஒரு அடிபைப்பு வச்சு கொடுத்துட்டு போறது, ஒரு நிழல் கூட அமைத்து விட்டு போவது, ஒரு குளம் வெட்டி போடுவது, ஒரு கிணத்தை வெட்டி போடுவது, தேவையான இடங்கள்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவது, ஒரு அனாதை நிலையம் கட்டுவது, ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, பள்ளிவாசல் தவுதுக்காக உள்ள பள்ளிவாசலை கட்டி கொடுப்பது, சிர்க்கு கட்டி கொடுத்தா சிர்க்குடைய பாவம் தான் சேர்ந்துகிட்டு இருக்கும், நல்ல அடிப்படையில் உள்ள பள்ளிவாசலை கட்டி கொடு, இப்படி செய்தீர்களே ஆனால் நம்ம மூத்தா போனாலும் அந்த பள்ளிவாசல் எவ்வளவு காலத்துக்கு தொழுகை நடந்து கொண்டிருக்குமோ அவ்வளவு காலத்துக்கும் நீங்க தொழுகைக்கு உதவி செஞ்சீங்க, தொழுகைக்கு இந்த தொழுகைக்கு உதவி செஞ்சீங்க, எந்த வகுத்து கொடுத்தீங்க எந்த வகுத்து கொடுத்தீங்கன்னு அது வாட்டுக்கு நன்மை தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகை. அப்ப நம்ம ஒரு மனிதன் நம்ம செய்யற அமல் மட்டும் நம்ம மறுமை வெற்றிக்கு போதுமானதா, நிச்சயமா இருக்காது. ஏன், நம்ம அப்படிலாம் அதிகமாவெல்லாம் செய்யல, ஏதோ ஒரு நடுத்தனமான நடுத்தனம்னு கூட சொல்ல இயலாது. ரொம்ப ரொம்ப சகாபாக்களுடைய ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம செய்கிற அமல்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன, நமக்கு அதிகமான நேரங்களை வந்து வணக்க வழிபாடுகளுக்கு நம்ம ஒதுக்குவது இல்லை. அப்படிங்கும் போது நமக்கு பாஸ் ஆகுமா வயலாகுமா நமக்கு சொல்ல முடியல. அப்படிங்கும் போது விபரியான வருமானங்கள் வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம செய்யற தொழில் ஒரு கடையில தொழில் பண்றோம், வருமானம் வந்து சாப்பாட்டுக்கு இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்குது. அப்ப சைடு வருமானம் வந்து எப்படி இருக்கு, நமக்கு 100 வீடு வாடகை வந்துகிட்டு இருக்கிறது, அது வருது இது வருது ராயல்டி வருது இப்படி வந்துகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து இந்த வருமானத்தை வந்து அது பேலன்ஸ் பண்ணக்கூடியதாகவும் சொல்ல போனால் மிச்சப்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு அமையுமா இல்லையா, அந்த மாதிரி ராயல்ட்டியாகும். இது நீங்க போயிட்டீங்க, மூத்துக்கு பிறகு ராயல்ட்டி வந்துகிட்டே இருக்கிறது நல்லாவுடைய கணக்குல. இதே மாதிரி இரண்டாவது விஷயமாக சொல்றாங்க, எல்முன் யுன்தஃபோபிஹி, பயனுள்ள கல்வி, நம்ம ஒரு ஆளுக்கு நல்லதை எடுத்து சொன்னால அழைப்பு பணி. நீங்கள் அழைப்பு பணி செய்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, அவர் வந்து அதுக்கு பிறகு ஒரு 25 வருஷம் வாழ்ந்தார்னு வைங்க, அந்த 25 வருஷம் அந்த அமல் அவர் கிடைச்சிக்கு நீங்க தானே காரணம். அந்த 25 வருஷம் அவர் செஞ்ச அமல்ல வந்து உங்களுக்கு கூலி கிடைக்கும், அவர் குறைக்காது.
உங்களுக்கும் கிடைச்சிடும். அப்ப நீங்க ஒரு 60 வருஷம் வாழ்றீங்க, அவன் ஒரு 25 வருஷம் வாழ்றான், அமல் செய்யறான், 85 வருஷம் நீங்க அமல் செஞ்ச நன்மையில வந்துருவீங்க. ஒரு ஆளை கொண்டு வந்திருந்தா, உங்க உழைப்பினால 10 பேரை கொண்டு வந்திருந்தீங்கன்னா, அவன் உங்களுடைய அழைப்புக்கு பிறகு 25 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னா 250 வருஷம் ஆகிவிட்டது, நீங்க ஒரு 65 வருஷம் 70 வருஷம். அப்ப 320 வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யறீங்க, அமல் செய்த கணக்கு வருமா இல்லையா? 320 வருஷத்துக்கு அமல் செஞ்சா எங்க போயிருமே, அது தீமையில் நன்மையா வர வைக்கப்படுது. அப்ப அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கிறான், போனா எல்லாமே அழிஞ்சு நாசமா போயிடுது. நீங்க சொல்லி அவனை சத்தியத்தை கொண்டு வந்தீங்க, தர்கா வழிபாட விட்டான், தொழுகை பார்த்த கையில் எடுத்துக்கிட்டான், அப்ப அதன் மூலமா அவனுக்கு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது, உங்களாலதான் கிடைக்கிறது. இப்படி சத்தியத்தை எடுத்து சொல்வதன் மூலமா கிடைக்கும் பொழுது மறுமையில் என்ன கிடைக்கும், நம்ம சம்பாதிச்சது என்னவா இருக்கும், சின்ன மூட்டையா இருக்கும், 10 கிலோவா இருக்கும். நமக்கு வந்து ராயல்டியா வந்து சேர்ந்தது 10,000 கிலோவா இருக்கும். 10 கிலோ கொண்டுட்டு போய் வெற்றி பெறுவோமா இல்லையான்னு நினைக்கிறதுக்கு பதிலா 10,000 கிலோ கொண்டாந்து வச்சு ஓய்ந்தான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப நம்மள்ட்ட இது முன்னப்பின இருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு அது மட்டும் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிருவோம்ல, தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வாங்கிட முடியுமா இல்லையா? மறுமையுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்படுதா இல்லையா, வாய்ப்புகள் அதிகரிக்குதா இல்லையா? அப்ப நம்ம அழைப்பு பணிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அழைப்பு பணி செய்வதன் மூலமாக எவ்வளவோ தப்பு தவறுகள் நம்ம இடத்துல இருந்து நம்ம அமல்கள் குறைவு முன்னப்பின இருந்தால் கூட அனைத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது சிந்தித்து பார்த்தோமே, ஆனால் இது எவ்வளவு பெரிய அவசியங்கிறத என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா அழைப்பு பணிக்கு வந்து பெரிய தேவை வெற்றிடம் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா தீமைகள் நடக்கிறது, எவனும் கண்டுக்கிற மாட்டேங்கிறான், தீமையை தடுக்கிறான், இயக்கத்தை உண்டாக்குறேங்கிறான், அவனுக்குன்னு ஒரு 2-3 அஜெண்டா வச்சுட்டு அதுலயே நிக்கிறானே தவிர அனைத்திலையும் கவனம் யாராவது செலுத்துறான். நம்மளை விட்டா யாரும் செய்ய முடியும், யார் தௌஹீதில் இருக்கிறார்களோ அவங்கதான் அகீதாவுலையும் பேசுவார்கள், இபாதத்தையும் பேசுவார்கள், வணக்க வழிபாடுகளையும் பேசுவார்கள், அரசியலில் உள்ள அநியாயத்தையும் பேசுவார்கள், அடக்குமுறைகளையும் கண்டிப்பார்கள். அப்படி எந்த இது இதான் செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் வகைப்படுத்திக் கொள்ளாமல் எல்லா நன்மைகளையும் ஏவி எல்லா தீமைகளையும் தடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஜமாத்தாக நம்மளை அல்ல தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறானே, அல்ல அருள் செய்திருக்கிறானே. நம்மளை விட்டு யார் செய்ய முடியும், யார் செய்வா, நம்ம செய்யாட்டி யார் செய்வான்னு இருக்கிறேன், மற்றவங்க எல்லாம் செய்வார்களே, ஆனால் தீமையை தடுக்கிறத கூட எப்படி செய்வாங்க, அதுக்கு ஒரு மயிலர்கனால வருகி கொடுத்த மாதிரி செய்வாங்க. அவனுக்கு உரைக்கவே செய்யாது, ஒரு தப்பு செஞ்சா அடிச்சா சுள்ளுண்டு அடிச்சாதான வலிக்கும், தப்பு செஞ்சவன கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மயிலர கட்டலாம் அப்படி அப்படி தடை விட்டோம்னு சொன்னா இன்னும் 2 தடவுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பயான சொற்பொழிவு எப்படி இருக்கிறது, நம்மளாம் தர்காவுக்கு போவது நல்லதா, போகாமல் இருக்கலாமே, சிறந்ததாக இருக்குமேடா சொல்றது, அடிச்சு நொறுக்கோனே உடைக்க வேண்டும், லாகனத்து இறங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி சொல்லணுமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இந்த ஏகத்துவத்தில் நீங்க இருக்கும் பொழுது சொல்ல முடியும். ஏன், அதுக்கு தான் இந்த ஜமாத்து ஃபஸ்தா பிமா தூமர், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுக்கிறான், உனக்கு ஏவப்பட்டதை போட்டு ஒடேங்கிறான். அந்த வார்த்தையை பிரச்சாரம் பண்ணு சொல்லாம, இந்த வசனத்துல பிரச்சாரம் பண்ணும்னு சொல்றான், வேற வசனங்கள்ல நான் வாய்த்து காட்ட இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஸ்தா பிமா தூமர், உமக்கு கட்டளையிடப்பட்டதை போட்டு ஓட. அந்த உடைங்கிறது எல்லாம் பயன்படுத்துற வார்த்தை இருக்க, கண்ணாடி பாத்திரங்களை தூக்கி போட்டு உடைக்கிறது இருக்க, அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்துறோம். அப்ப கண்ணாடி பாத்திரத்தை உடைச்சா என்ன ஆகும், ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்க தூக்கி போட்டு உடைச்சோம்னு வைங்க, உடைக்கும் பொழுது அதனுடைய சில சில்லுகள் நம்ம மேலையும் தெரிச்சு ரத்தம் வரும், அதனுடைய சில்லுகள் நம்ம பக்கத்தில் நிக்கிற ஆளுக்கு மேலே போடும், அவன் மேல போடும், இவன் மேல போடும், எதையும் கவலைப்பட தேவையில்லை, உடைச்சிட வேண்டிதான். இந்த மாதிரிதான் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கணும். நம்ம சொன்னா நம்ம மேல ஒரு கல் வரும், அல்லது நம்ம சொன்னதனால் ஒருவன் பாதிக்கப்படுவான், அவன் வருத்தப்படுவான், பாப்பா வருத்தப்படுவாரு, அண்ணன் வருத்தப்படுவார்னு பல பேர் காயப்படுவார்கள், நாமளும் காயப்படுத்தப்படுவோம். பிரச்சாரம் செய்யறவருக்கு அதெல்லாம் நினைக்கவே கூடாது. என்ன செய்யணும், போட்டு உடைக்க வேண்டும் என்கிற கொள்கையில் நாம இருந்து கொண்டு அப்ப சத்தியத்தை சொல்றதுல பின்வாங்க முடியுமா? அழைப்பு பணியில இந்த அழைப்பு பணிங்கிறத வந்து இதை நீங்கள் புரிந்து கொண்டு இவ்வளவு சிறந்த ஒரு வேலையா நம்ம விட்டுட்டு இருக்கிறோம் என்று விளங்கி நீங்க இன்னையில இருந்த ஒவ்வொருவருமே சொல்வதற்கு தயார். நீ தாய்கள் பற்றாக்குறை பற்றாக்குறைங்கிறாங்க, நம்ம பரிதாபமா இருக்கு, என்ன ஏன் இப்படி வருது, தௌஹீதுல இப்படி வரக்கூடாது, அது என் தாய் எல்லாரும் தாயா இருந்தா என் பற்றாக்குறை வருது. ஒரு ஊர்ல வந்து 100 தௌஹீத் சகோதரர் இருந்தா 100 பேரும் தாயா இருக்க முடியுமே, அவன் சத்தியத்தை எடுத்து சொல்ற ஆர்வம் வந்து விட்டது என்று சொன்னால் அவனே நாலேஜை வளர்த்து கொண்டான் என்றால் அன்றாடம் அது கொஞ்சம் நேரம், எவ்வளவு பேப்பர் படிக்க நேரம் ஒதுக்குறீங்க, குமுதம் படிக்க நேரம் ஒதுக்குறீங்க, ஆனந்தவடம் படிக்கிறீங்க, வந்து இந்த புலனாய்வு பத்திரிகைன்னு குப்பைகள் எழுதுறாங்களே அந்த பத்திரிகை எல்லாம் போட்டு என்ன செய்யறீங்க படிக்கிறீங்க, நெட்ல உட்காந்து கொண்டு என்ன செய்யறீங்க படிக்கிறீங்க, அரட்டை அடிக்கிறீங்க, எத்தனை ஊர்பலாய் பேசிக் கொண்டிருக்க, நண்பர்களோட உட்காந்து சீடி பொழுதுபோக்குகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் மார்க்க தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியாதா, ஒதுக்கி அறிந்து கொள்ள முடியாதா?
அறிந்து கொண்டோமே ஆனால் எத்தனை மர்கஸ் அதிகமாகி விடுத்தது, ஜும்மாவுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் வருது? ஏன் நீங்களே ஜும்மா நடத்த வேண்டியதானே, நீங்களே அதுக்குரிய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதானே. அந்த ஒரு கிளையுடைய நிர்வாகியா இருக்கக்கூடியவரை என் பெயர் இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டுக்கு வந்த இருப்பவர்களே வெளிநாட்டில் இருக்கிற உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு அங்கேயே ட்ரைனிங் எடுத்து நீங்கள் அங்கே வார வாரம் பிரச்சாரத்துக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யுங்க, அனைவரும் கூடி ஒன்னு கிடக்கு ஒன்று பேசுற முதல்ல கூச்சம் தெளியட்டும். அது மாதிரி பேசி விட்டீங்க, நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன செய்யும், நிறைய வெற்றிடம் காலியா இருக்கிறது. அதுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும், நன்மைகளை கொள்ளையடிக்கலாம். அதனால இந்த பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும், அழைப்பு பணி செய்வதற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். இல்லை அழைப்பு பணிங்கிறது ரொம்ப விரிவாக, அது ஒரு கடல் மாதிரியான ஒரு தலைப்பு, நிறைய அதில் உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிறது. இவருக்கு ஒரு அளவுக்கு அவசியத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம், அதனுடைய ஒழுங்குமுறைகள்லாம் வந்து ஒழுங்குமுறை தன்னால் வந்துடும், நீ சொன்னால வந்துவிடும். அதெல்லாம் அதுக்கு தனியான பாடங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அழைப்பு பணியை செய்து அதன் மூலமாக நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்தி நம்முடைய கடமையை அழைப்பு பணி செய்யணுங்கிற நபிமாருடைய பணியை செய்தவர்களாக நம்ம ஆகி நம்முடைய தீமைகள் நம்மளை காப்பாற்றிக் கொண்டு மரணத்திற்கு பிறகும் நமக்கு நன்மை சேரக்கூடிய வகையில நம்முடைய அந்த அழைப்பு பணியை பயன்படுத்திக் கொண்டு மறுமையில வெற்றியை உறுதி செய்து கொண்ட நன்மக்களாக நம்ம எல்லாம் ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நம்ம எல்லாரும் இந்த அழைப்பு பணியில ஈடுபட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அனில் அம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்